படுத்துக்கறதை பொறுத்த வரைக்கும் அதாவது கர்ப்பிணி பெண்கள் படுக்க கூடாது ஏதான ஒரு சைடு ஒரு கழிச்சு படுத்துக்கணும் ஒரு சைடு டர்ன் பண்ணி படுத்துக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு வயிறு பெருசாகுதே சில பேருக்கு ஏழு மாசத்துலதான் தெரியும் சில பேர் எட்டு மாசத்துலதான் தெரியும் சோ அந்த வயிறு பெருசு ஆக ஆக ரொம்ப நேரம் ஃபிளாட்டா படுக்க வேண்டாம்னு சொல்லுவோம் நாங்க அதனால தான் ஒரு பக்கம் திரும்பி படுங்க லெஃப்ட் சைடுல திரும்பி படுங்க எதுக்கு லெஃப்ட் சைடுல படுங்க அப்படின்னா இன்னும் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்லணும்னா ஒரு ஒரு வாட்டியும் தனி திரும்ப எழுந்து உக்காந்து திரும்பணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா இட குழந்தைக்குள்ள தொப்புல் பொடியை சுத்திக்கும் அது ஒரு மித் அது தேவையில்லை நீங்க எழுந்து உக்காந்து திரும்பணும்னு அவசியம் இல்ல தொப்புள் கொடின்றது முப்பதுல இருந்து நாற்பது சென்டிமீட்டர் லாங் குழந்தை எப்ப அந்த தொப்புள் கொடையை எடுத்து அது கழுத்துக்குள்ள சுத்திக்கலாம் அதே தொப்புள் கொடையை எடுத்து வெளியில எடுத்து போட்டுடலாம் நீங்க உக்காடுறதுனாலவோ இல்ல எழுந்து உட்கார்ந்து திரும்புறதுனாலவோ குழந்தை கழுத்துக்கு அந்த கொடியை சுத்தி போட்டுக்க போறதில்ல வணக்கம் நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜம்மி மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர் சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டர் டி நகர்ல ஒர்க் பண்றேன் கர்ப்பிணி பெண்கள் எப்படி தூங்கணும் எப்படி படுத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் அம்மா சொல்றாங்க பாட்டி சொல்றாங்க எப்படி நீ நேரா படுத்துக்கிற ஃப்ளாட்டாக எப்படி படுத்துக்கிற உன் குழந்தைக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அன்னெசரி ஒரு டென்ஷனோடு ரொம்ப பயந்து போய் வருவாங்க ஆனா நான் பேஷன்ஸ் கிட்ட சொல்றது ஒண்ணுதான் நீங்க வந்து கர்ப்பமா இருக்கே அது ஒரு நார்மல் ப்ராசஸ் அது ஒரு நேச்சுரல் அத நம்ம பயந்து நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க வந்து இன்டர்நெட்ல பாக்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா மத்த சைட்ஸ்ல பாக்குறதா இருக்கட்டும் உங்க டாக்டர் அணுகுங்க நீங்க எதான தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பாட்டியோ இல்லைன்னா மாமியாரோ யாரும் சொல்றதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட அது கரெக்டான இன்ஃபர்மேஷனான்னு கேட்டுக்கோங்க

ஆறுதே மினிமம் மூணுல இருந்து நாலு மாத கர்ப்பத்துக்கு மேலதான் வயிற்றுக்கு மேலேயே வருது அது வரைக்கும் உங்களோட கர்ப்பப்பை இந்த சைஸ்ல தான் இருக்கும் என் கை அளவு தான் இருக்கும் அந்த கர்ப்பப்பை மேல வரதே ஒரு நாலு ஐந்து மாதத்துக்கு மேலதான் தொப்புள்கிட்டே வரும் ஆறு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலதான் கர்ப்பிணி பிரெக்னன்சி பம்ப் அப்படின்னு சொல்லுவோம் வயிறு பெருசா இருந்ததே சில பேருக்கு ஏழு தான் தெரியும் சில பேரு எட்டு தான் தெரியும் சோ அந்த வயிறு பெருசு ஆக ஆக அதாவது ஏழு எட்டு மாதத்துக்கு மேலதான் ரொம்ப நேரம் ஃபிளாட்டா படுக்க வேண்டாம்னு சொல்லுவோம் அந்த பிளாட்டா படுக்கிறதுனால என்ன ஆகும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலயோ இல்ல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல ரொம்ப நேரம் பிளாட்டா படுத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கிற கர்ப்பப்பை குழந்தையோட நம்ம மேல அந்த மேஜர் ரத்தக்கொழா அயோட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அயோட்டான்றது நார்மல் நல்லா பிளட் எடுத்துட்டு போற ரத்தக்கொழா ஆக்சிஜன் ரிச் பிளட் அம்மாவோட ரத்த கொழா கர்ப்பப்பைக்கு போறது அது வழியா தான் நியூட்ரிஷன் குழந்தைக்கு போறது ரொம்ப நேரம் பிளாட்டா படுத்தா அதாவது ஏழு எட்டு மாதத்துக்கு மேல இருக்கிறவங்க ஃபிளாட்டை படுத்தா அந்த ப்ரெஷர் யூட்டஸோட ப்ரெஷர் அந்த ரத்தக்கோழா மேல பிரெஸ் ஆகி குழந்தைக்கு பிளட் ஃபுளோ கொஞ்சம் கம்மியா போகலாம் அது ரொம்ப நேரம் அதுவும் நிற மாசம் கர்ப்பிணி ஃப்ளாட்ட படுத்துனா உண்டு இதுவே நாங்க அதனால தான் ஒரு பக்கம் படுங்க லெஃப்ட் சைட்ல திரும்பி படுங்க எதுக்கு லெப்ட் சைட்ல திரும்பி படுங்க அப்படின்னா நார்மலாவே யூட்ரஸ் வந்து டெக்ஸ்டோ ரொட்டேட்டட் டு த ரைட்னு சொல்லுவோம் அதாவது ரைட் சைட்ல டில்ட் இருக்கும் ஸோ ரைட் சைட்ல திரும்பி படுக்கிறதுக்கு பதிலாக லெஃப்ட் சைட்ல திரும்பி படுத்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்லறதே தவிர நீங்க ரைட் சைட்லையும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் ஃபிளாட்டாகவும் ஒரு பத்து நிமிஷம் படுத்துக்கலாம் லெஃப்ட் சைட்லயும் திரும்பி படுத்துக்கலாம் அது காரணம் எட்டு மாதத்துக்கு மேல பெருசா ஆக தான் அந்த ஃபிளாட்னஸ்னால ப்ராப்ளம் வருமே தவிர மற்றபடி நார்மலா இங்க மூணு மாதத்துலயோ நாலு மாதத்துலயோ நீங்க எப்படி வேணாலும் படுத்துக்கலாம் கவுந்து படுக்காதீங்க வயிற்று மேல பிரெஷர் போடாதீங்க மத்தபடி நீங்க நார்மலாவே எப்பவும் போல படுத்துக்கலாம் இன்னும் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்லணும்னா ஒரு ஒரு வாட்டியும் திரும்பறதுக்கு முன்னாடி சனி திரும்பறதுக்கு முன்னாடி எழுந்து உக்காந்து திரும்பணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா கேட்டா குழந்தைக்குள்ள லைக் உள்ளுக்குள்ள குழந்தை வந்து தொப்புள் கொடி சுத்திக்கும் அதுவும் ஃபால்ஸ் அது ஒரு மித் அது தேவையில்லை நீங்க எழுந்து உட்கார்ந்து திரும்பணும்னு அவசியம் இல்லை தாராளமா ஸ்லோவா நீங்க பண்ற எந்த ஆக்ஷனுமே நீங்க ஸ்லோவா பண்ணாலே குழந்தை அதுக்குள்ள அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஏன்னா குழந்தைன்றது அந்த நேச்சுர நேச்சுரலா அது பண்ற ப்ராசஸ் நம்ம வெள்ளில இருந்து எதுவுமே மாத்த முடியாது குழந்தை வந்து நான் பேஷன்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன் அது ஸ்டாச்சு கிடையாது இல்லையா குழந்தைன்றது அசிஞ்சுட்டே தான் இருக்கும் தொப்புள் கொடின்றது முப்பதுல இருந்து நாற்பது சென்டிமீட்டர் லாங் குழந்தை எப்போனாலும் அந்த தொப்புள் கொடை எடுத்து அது கழுத்துக்குள்ள சுத்திக்கலாம் அதே தொப்புள் கொடியை எடுத்து வெளியில எடுத்து போட்டுடலாம் சோ நீங்க உட்காடுறதுனாலவோ இல்ல எழுந்து உட்காந்து திரும்புறதுனாலவோ குழந்த கழுத்து வந்து கொடியை சுத்தி போட்டுக்க போறது இல்ல சோ அது மித்தே தவிர டெபினட்டா எதான ஒரு திரும்பி படுத்துக்கிறது நல்லது சோ ஒரு குட் ஃபேக்டர் தாராளமா ரொம்ப நேரம் ஃபிளாட்டா படுத்துக்காதீங்க எதான ஒரு பக்கம் திரும்பி படுத்துக்கோங்க அதுவும் ஏழு எட்டு மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு வாட்டியும் திரும்பும் போது எழுந்து உட்காந்து திரும்பணும்னு அவசியம் இல்லை பண்ணறது ஸ்லோவா நிதானமா பண்ணாலே போறோம் சோ இதனால பேபிக்கு எந்த பாதிப்பும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இல்லாமல் வேறு எதான உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதாவது தெளிவைப்படுத்தணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட் இன்னொரு வீடியோ பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறோம்